Hello guys, this is AJ. This is BJ. இன்னைக்கு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு சாப்பாடு வீடியோ. கொஞ்ச நாள் சாப்பாடு வீடியோ அது போடலன்னு நினைக்கிறேன். இவன்ஸ் அதுக்கு போய்கிட்டு இருந்தாலே விஜய் ஒரே அதுல பிஸி ஆனால இப்போ ஒரு சாப்பாடு வீடியோன்னு செய்யலாம் அப்படின்றதுக்காக கண்டிப்பா வந்ததீங்க. வந்திருக்கோம். மத்தது இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இது ஒரு பிரியாணி ஸ்பெஷலான இடம். பிரியாணின்னு சொன்னோன்னே எப்பவுமே எல்லாருமே இன்ட்ரெஸ்டா வீடியோல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சாப்பிடுது இல்லடா? இல்லடா, இங்க ஃபர்ஸ்ட் டைம். இங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரே ஒரு முறை சாப்பிட்டுருக்கேன். இப்போ ஒரு 2 வீக்ஸ் தான் ஓபன் பண்ணி. இது பேரு சானாஸ் பிரியாணி ரெஸ்டாரண்ட். சானாஸ் பிரியாணி ரெஸ்டாரண்ட் உள்ள போவோம். ரொம்ப பெரிய மெனு மெனு நான் கண்டேன். இவங்களோட ஸ்பெஷல் எல்லாம் ஓட போவோம். 1 by 1 சாப்பிடுவோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? கண்டிப்பா வாங்க, உள்ள போயிட்டு வச்சுட்டு பேசுவோம். கவர் வந்து டேபிள்ல உட்காந்தாச்சு. விஜய் உட்காந்துட்டாரு. இந்த பக்கம் ஒரு இடம் ஃப்ரீயா இருக்கு. அவன ஒருத்தர் வரப்போறாரு. யாருன்னா எங்களோட ஒரு லாஸ்ட் கொத்து வீடியோல அந்த கண்டெஸ்டன்ட் வீடியோ கொத்து அந்த சீஸ் கொத்து மிஸ்டர் கொத்து வீடியோல கண்டெஸ்டன்ட் வச்சிருந்தோம். அதுல வின் பண்ண ஒருத்தருக்கு எங்களோட வீடியோ 1 day பிளாகர் ஆகுறதுக்கு ஒரு கண்டெஸ்ட் வச்சிருந்தோம். அதுல வின் பண்ணிருக்காரு. அவர் வந்திருக்காரு. இங்க வாங்க போ வாங்க. ஹாய் ஹாய், நல்லா இருக்கீங்களா? இவர் பேரு சச்சின். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. ரைட், இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்க இவரோட ஸ்பெஷல் பிரியாணி தான். கேள்விப்பட்டிருப்பீங்களா இருக்கும். ஓட பண்ணுவோம் காய்ஸ். ஓட பண்ணிட்டு சாப்பாடு வந்தோடனே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு தானே வந்தோம் இல்லையா? வந்த வேலையே பாப்பா, வந்த வேலையே பாப்பா. சாப்பிடுவோம் காய்ஸ், கமா. ஸோ காய்ஸ், மெனுவை பார்ப்பீங்க. ரொம்ப அழகான இவங்களோட தீம் கலரில் மெனு இருக்கு. எலோஷ் எல்லோ கலர், எல்லோ அண்ட் பர்பிள் தான் இவங்களோட தீம் கலர். ரைட், உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஃபுட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு. சரி, நம்மளோட மெயின் ஐட்டம் பிரியாணி. பிரியாணி ஹைதராபாத் தம் பிரியாணி. இவர் தான் காய்ஸ் இன்னைக்கு வினர். இவர் தான் இப்போ இன்னைக்கு சொல்லணும். இன்னைக்கு 1 day பிளாகர். நீங்கள் தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் ஃபுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு இல்லையாச்சு. ஸோ கைஸ், ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்திருக்கு. ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக. பாருங்கள், பிரியாணியே 3 வகையான பிரியாணி, 3 வகையான சிக்கன் பிரியாணி. 3 வகையான சிக்கன் பிரியாணி, ஒரு ரைஸ் இருக்குது, எக் ஃப்ரைட் ரைஸ் இன்னும் நிறைய இருக்குது. சரியாக பேருங்கெல்லாம் தெரியாது. இங்கே ஒரு ஹெட் செஃப் இருக்கார், அவர்கிட்டே கேட்போம். ஹாய் செஃப். ஹாய் ஹாய், நல்லா இருக்கேன். டிக்கா, டிக்கா இதில் 3 டிக்கா இருக்குது. ஓகே, ஒன்று மலாய், இது மலாய். ஓகே, இது திரங்கி. டிக்கா, டிக்கா ரைட். இது ஃப்ரைட் ஃபிஷ். ஓகே, ஸ்ரீலங்காவில் ஃபேமஸ் கிங் ஃபிஷ், சிஎஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது மற்றது சிக்கன் 65. இது நம்ம ஸ்டனா ஸ்பெஷல் ஷவர்மா. இது வந்து சிக்கன் இருக்குது, கிரில் சிக்கன், டொமாட்டோ, அனியன், கேரட்ஸ் வித் ஸ்வீட் டொமாட்டோ சாஸில் நாங்கள் ரெப் பண்ணுறோம். இது பார்த்தா விளங்கும், சாப்பிட்றது ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஸ்பெஷலி நார்த் இந்தியன் சாட். இது இது உள்ளுக்கு பொட்டேட்டோ மசாலா பொட்டேட்டோ இருக்குள்ள. அப்புறம் மேலால் நாங்கள் போட்டிருக்கோம் ஸ்வீட் யோகட் அண்ட் மின் சட்னி வித் டெமரின் சாஸ். டெமரின் சட்னி சொல்லுவாங்க அதுக்கு. தந்தூரி சிக்கன் பிரியாணி. இந்த ரைஸ் நாங்கள் ஸ்பெஷலாக தந்தூரி அமல, இது டம் பிரியாணி. இது இந்த சிக்கன் ஸ்பெஷலாக தந்தூரி சிக்கன் ஸ்பைஸ் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு. மற்றது வந்து நார்மல் சிக்கன் மசாலா பிரியாணி. இது பண்ணுறது சிக்கன் மசாலா பண்ணி சிக்கனை குக் பண்ணி ரைஸை மேலே போட்டு அப்புறம் டம்மில் பண்ணுறது. ஆமாம், ஹாஃப் அன் ஹவர் டம் பண்ணுறது. சிக்கன் டிக்கா பிரியாணி.
இது அதே மாதிரி தான் சிக்கன் டிக்க பண்ணி அதில் தான் பிரியாணி பண்ணுறாங்க. ஆமாம், இது வந்து ஃபியூஷன் ஃப்ரைட் ரைஸ், சைனீஸ் அண்ட் நார்த் இந்தியன் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ். இது உங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் இருக்குது, மின்ட் அண்ட் லெமன் ஜூஸ் இருக்குது. இது ஃப்ரெஷ் மின்ட் அண்ட் ஃப்ரெஷ் லெமன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் லஸ்ஸி இருக்குது, இதுவும் ஸ்வீட் லஸ்ஸி. இது யோகட் அண்ட் ஐஸ் அண்ட் வாட்டர் வித் லிட்டில் பிட் சுகர். உங்களுக்கு போட்டுமே சுகர் போட்டுக்கொள்ளலாம். சரி கைஸ், செஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இனி நம்மளுக்கு அடித்து தூள் கலப்பதான் இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் ஒன் பை ஒன் ரிவ்யூ பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு மூணு பேருமே சேர்ந்து ரிவ்யூ பண்ணோம். இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட்டும் இருக்கார், மிஸ்டர் சச்சின். இவரும் ஒரு சேனல் வச்சுருக்காரு, இவரோட யூடியூப் சேனல் இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி அதுலேயும் இவரும் ஒருத்தர். இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கூப் டி மார்க்காக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், அஜித் டாட் ஜெயசுதாசன். விஜய் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், விஜய் டாட் விபிஎஸ். விஜய் டாட் விபிஎஸ். ரைட், சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டாக சிக்கன் 65ண்ணா விஜய்? ஓ, சிக்கன் 65 அது. ரைட், ஃபஸ்ட்டாகவே இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டுக்கிட்டே கொடுத்து கேட்போம், சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு. ப்ரோ எடுங்க. விஜய் நமக்கு கை தான்ப்பா. சரி பார்த்தா ரொம்ப ஸ்பைசியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்கும். எப்படி இருக்கு பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட் ஸ்பைஸியாக தான் இருக்கு. ஸ்பைஸியாக இருக்குண்ணா. அந்த சிக்கனும் நல்ல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சிக்கனும் திகட்டலை, சில சாப்பிட திகட்டும், சாப்பிட இல்லாது. இதான் திகட்டாமல் இருக்குது. மற்ற சிக்கனும் இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்து ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். ஃப்ரைட் ஃபிஷ். ஆமாம், எனக்கு இது உங்களோ பெரிய ஃபிஷ். இது இவர் கெஸ்ட்டுக்கு. இது ப்ரோ கையில் சாப்பிடுங்க ப்ரோ. அதே என்ன வேற எதோ சொன்னாரு நல்லா இருக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ ஜூஸியாக நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. உள்ளுக்கு மசாலா சார்ந்து இருக்கு. அடுத்து கைஸ் புதுசாக ஒரு டிஷ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மூணு வெரைட்டிஸில், அது வந்து அவங்க இந்தியன் ஸ்டைலில் அந்த அவங்களோட ஃப்ளாகை மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணு வெரைட்டி மசாலா போட்டு. அஜித் எதை எடுக்கிறீங்க? பிளேட்டோடு எடுக்கிறேன். ஆ, தவறான விடயம். இந்தியன் ஃப்ளாக் மாதிரி, விஜய் சொன்ன மாதிரி கைஸ் இந்தியன் ஃப்ளாக் மாதிரி இருக்குது. அந்த டிசைனில் தான் செஞ்சுருக்காங்க. டிக்கா டிக்கா கெபாப் கெபாப் நினைக்கிறேன். ரைட், கெபாப் தான் அது. சிக்கன் பீஸ், அந்த கெபாப் மசாலா டேஸ்ட் வருது. ஒரு பாபக்கி, ஒரு ஒரு ஸ்மோக்கி டேஸ்ட் வருதுண்ணா. ஸ்மோக்கினா அந்த பாபக்கி மாதிரி தான் செய்வாங்க கெபாபை. அந்த ஸ்மோக்கி டேஸ்ட் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுனா அந்த கொஞ்சம் ஒரு மின்ட் டேஸ்ட் ஒன்று வருது. ஏன்னா அந்த பார்க்கவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். க்ரீன் கலரில் இருக்குது அந்த மின்ட், அந்த மாதிரி ஒரு மசாலா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஏதோ சிக்கன். ஆமாம் ஆமாம், எப்படி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கிலோ, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சாட் ஐட்டம் இருக்குது, பூரி, தால் பூரி. இது என்னமோ உங்களோட ஸ்பெஷல் சிக்னேச்சர் டிஷ் போல். இதில் என்னென்னமோ நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ ஒரு ஸ்வீட் ஒன்று வருது, ஒரு காரம் இருக்குது, ஒரு புளிப்பு இருக்குது, ஒரு புளிப்பு இருக்குது, எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. தால் பூரி, தால் பூரி தானே அதுதான் போல. தால் பூரி, தால் பூரி. ப்ரோ எப்படி? நானும் நிறைய இடத்துல பானிபூரி சாப்பிட்ருக்கேன். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? மற்றது ப்ரோ சைடில் ஒரு ஷவர்மா இருக்குது, சிக்கன் ஷவர்மா.
அவர் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்வார் நம்மளுக்கு. நல்லா ஸ்பைஸியாக இருக்கு, உள்ள தந்தூர் சிக்கன் போட்டிருக்காங்க போல, நல்லா ஜூஸியாகவும் இருக்கு. நல்லா நானும் நினைச்சேன் வெஜ்ஜோன்னு, இல்லை இல்லை சிக்கன். உள்ள போட்டிருக்க அந்த சிக்கன் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. க்ரீமெல்லாம் என்னமோ போட்டிருக்காங்க, அவங்களோட சாஸ் இதோட சிக்னேச்சரான இவங்க ஷவர்மாவா ரொம்ப நல்லாயிருக்கு. மற்ற இடங்கள்ல ஷவர்மான் சிக்கன் ஷவர்மான்னு சொல்லுவாங்க, பட் சிக்கன்லாம் சின்ன சின்ன பீஸாக இருக்கும், பெரிய பெரிய பீஸ் இருக்குது. சிக்கன் தனியாக சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் எக், என்னது எக் ஃப்ரைட் ரைஸ், என்ன அது ஃப்ரைட் ரைஸ் பேரை மறந்துட்டேன். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு நல்ல மிக்ஸ். எக் அவங்க சொன்னாங்க அது இந்தியன் அண்ட் சைனீஸ் ஸ்டைலில் செஞ்சு தான் அதை நம்ம இதை செய்கிறது அப்படின்னாங்கன்னு தெரியலை என்னன்னு, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரைட் ரைஸ்னா நல்லா இருக்கு. அப்படின்னா அந்த அவங்க யூஸ் பண்ணியிருக்க ரைஸும் நல்ல ரைஸ் ஒன்று, நல்ல ரைஸ் மற்றது எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு எக் அப்படி நிறைய மேலால் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்வீட் லசி, இவங்களுக்கு எனக்கு மட்டும்தான், நல்லா இருக்கு. கர்டில் செய்வாங்க, ஆனால் இவங்க யோகர்ட்டில் செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க், ரொம்ப சூடாக இருக்கிற டைமில் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லா, ஒரு நார்மலான ஒரு லசி, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் விஜய், அவங்களுக்கு வேற ஏதோ புதுசாக ஒன்று கொடுத்தாங்க, பேர் மறந்துருச்சு எனக்கு. லெமன் லெமன் லைம் அண்ட் லெமன் மின்ட் தேவையில்லை. சூப்பர், இது நல்லா இருக்குது. ப்ரோ சொல்லுங்க, மீன் கிளைம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் மொக்டெயில்னா, கொக்டெயில் இல்லை மொக்டெயில், மொக்டெயில் கொக்டெயில்னா வேறு சாமான் அது இங்கே இருக்காது. ரைட், நம்ம மெயின் டிஷ்ஷில் கையை வைப்போம்னா கண்டிப்பாக வந்தது அதுக்காக தானே, ஆயுஷ்மான் பவர் சிக்கன் டிக்கா பிரியாணி. பார்ப்பீங்க சிக்கன் பீசஸ் எல்லாம் இருக்குது, சிக்கன் டிக்கா பீசஸ். சிக்கன் டிக்கா பிரியாணி போட்டாச்சுல, சாப்பிட்டு பார்ப்போம், பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது இல்லை விஜய், உங்கள் சிக்னேச்சர் பிரியாணி அதே ஹைதராபாதி தம் பிரியாணி, அந்த அந்த ஒரு புளிப்பு, அந்த அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நெய் டேஸ்ட், அந்த மசாலா டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி. இது வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க அந்த கெபாப் மாதிரி அந்த டேஸ்ட்டாக தான் இருக்குது. டிக்கா டிக்கா பிரியாணி சொன்ன மாதிரி தான், அஜித் சொன்ன மாதிரி தான் இல்லை, இவங்க ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸ் தான் இந்தியாவிலேருந்து எதுவும் கொண்டு வர்றது போல், ஸ்பெஷல் ரைஸ் ரொம்ப நீட்டாக ஸ்பெஷல் ரைஸ் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அது கொஞ்சம் என்ன சொல்கிற ரைஸே வேறு டேஸ்ட் ஒன்று கொடுக்குது. சிக்கன் பிரியாணி ஆஹா, ரொம்ப நல்லாயிருக்கு. பிரியாணி
சூடோடு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம முதல்ல சாப்பிடுது கொஞ்சம் சூடு குறைவாக இருந்துச்சு, சூடாக இருக்குது, சூடாக இருக்க பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளுக்கு போட்டிருக்கிற இந்த சிக்கனை பாருங்க, நல்லா வெந்திருக்கு, நல்லா ஒரு ஜூஸியாக இருக்குது. இந்த மசாலா மாதிரியே ஒரு ஃபீல். தந்தூரி சிக்கன் அந்த ஆனால் மற்ற சிக்கன்களுக்கு கூட இதுக்கு ஏதோ வித்தியாசமாக மசாலா ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணியிருக்காங்க தந்தூரி இது பண்ண அந்த ஸ்மோக் டேஸ்ட் வருது, நல்லாவே ஸ்மோக் டேஸ்ட் ஹெவியாகவே வருது, நல்லா இருக்காது. பர்ஃபெக்ட் ப்ரோ சொல்லுங்கள். தந்தூரி சிக்கனில் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் ப்ரோ, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்றாரு. ஸோ கைஸ் ஃபுட் எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு, ஒன் பை ஒன் டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட போகிறோம், ரெண்டு மூணு பேர்த்துக்கும் ரொம்ப பாசி சாப்பிட்டுட்டு ஃபுட்டை பற்றின டீட்டெயில்ஸ், ரெஸ்டாரண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், சாப்பிட்டு பேசுவோம். ஸோ கைஸ் சாப்பிட்டுட்டோம், சாப்பிட்டதானே ஆச்சு, சாப்பிட்டுட்டோம், சாப்பிடவே அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் எங்களுக்காக செஃப் ஸ்பெஷலாக ஏதோ டெசர்ட் என்னமோ ஒரு ஐட்டம் செஞ்சு காட்டுறேன்னாரு. இங்கே பாருங்க, ரெஸ்டாரண்ட் முன்னக்கே ஒரு அடுப்பெல்லாம் செட் பண்ணி சுகர்லாம் வச்சு என்னமோ செய்ய போகிறாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு. இந்த ஸ்கூப் டீ விவஸ்க்காக மட்டும் ஸ்பெஷல் கைஸ். செஃப் வந்து நான் சொன்னேன், ஒரு செஃப் வந்து ஸ்பெஷலான ஒரு டெசர்ட் ஒன்று செஞ்சு காட்டுன்னு சொல்லியிருக்காரு. இருக்கும் செஃப் மாதிரி நிறைய வித்தையெல்லாம் காட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அது ஒரு வித்தை, கேரமல் ஸ்மெல், கேரமல் தான். இது தான் சொல்ற பர்ன் வெல்லா க்ரீம் சோப் பண்ணி. ஓகே ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் அமைந்த பரோ சாப்பிடலாம், உங்களுக்கு சாப்பிடலாம். ரைட், சவுண்ட் பாப்பா செஃப். சூடா இருக்கா? சூடு இல்ல, சூடு இல்ல, கூலா இருக்கு, வெளிய சூடா இருக்கு. ஆ ரைட் ஓகே. கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. வா, அந்த சுகர் தான் மேலே லேயராக இருக்கு. அப்படி மேலே போட்ட அந்த சுகர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கு, நல்லா கூலாக இருக்கு, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் கேரமல் போடுங்க. அப்படியா? ரைட் ரைட் ரைட், ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. வாவ், விஜய் கொடுப்பா பாருங்க எக்ஸ்பிரஷன். ஒரு முன்ன கடியெல்லாம் போட்டு மேல அந்த சுகர் வந்து அவங்க பர்ன் பண்ணது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த கிரீம் இது ஒன்று நல்ல வித்தியாசமா இருக்கு. இது செஃப் மேபி செஃப் இது வர கஸ்டமர்ஸ்க்கு செஞ்சு காட்டுவீங்க தானேண்ணா? ஆ ரைட், கஸ்டமர்ஸ்க்கு அதான், சனாஸ்க்கு தான் வரணும். சனாஸ் வந்தீங்கன்னா இந்த டெசர்ட்டு செஃப் வந்து உங்களோட முன்னுக்கே அந்த பேர்ன் பண்ணி செஞ்சு காட்டுவார்.
சோ கைஸ் நெக்ஸ்ட் இன்னொரு டெசர்ட் செஃப் செஞ்சு காட்ட போறாரு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சு காட்டுறாரு சனாஸ்க்கு வர வேண்டி இருக்கதெல்லாம் பாக்குறதுக்கு செஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் இதுல பேர் வந்து சூரோஸ் 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 இப்படி ஒரு டோ பண்ணி டோனட் மாதிரி டோ பண்ணி ஓகே நான் இதுல பைப் பண்ணி இப்படி போட்டு ஃப்ரை பண்றது ரைட் நல்ல கோல்டன் பிரவுன் ஃப்ரை பண்ண போறோம் சின்னமன் சுகர் நான் ரோல் பண்ணுவோம் ரோல் பண்ணி நாங்க இங்க கொடுக்கிறது சாக்லேட் சாஸ் நாங்க சாப்பிடுவோம் சாக்லேட் சாஸ் ஓட சாக்லேட் சாஸ் இருக்கு சாக்லேட் சாஸ் யா யா டிப் இருக்கு நான் இதல சுகர் நான் ரோல் பண்ணி நாங்க வாவ் Thank you, Jeff. Welcome. Jeff, उड़े ये पड़ी रेसिपी उड़ने से जी काटना रे. Ready. Jeff, साउंड बात ना हम सोच रहे पड़ी रे. Yes. Go ahead. So guys, Jeff से जो रेंडा तो डेसर्ट से जो तो नहीं कंट्री पिंगे वो अलग वर से जी काटना रा पड़ी ने. 2 minutes ला ready. Right, इधर साउंड बात में पड़ी रे कने. Wow. इधर वंदे इंद चॉकलेट सॉस ले डिपेंड आपना पना रे. சாக்லேட் சாஸ் தந்துருக்காங்க அந்த சுகர்ல ஆட் பண்ண சின்னமன் டேஸ்ட் அந்த சின்னமன் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ஹெவியா வருது அந்த சுகர் நல்லா இருக்கு செஃப் நல்ல அந்த சுடக்கறனால நல்ல கிறிஸ்பியா உள்ளுக்கு அந்த லைட்டா அந்த ஜூசி ஒண்ணு அதான் அந்த சாக்லேட் फ्लेவரும் சேர்ந்தானே இன்னும் வித்தியாசமா இருக்கு டேஸ்டா இருக்கு உள்ளுக்கு பாருங்க நல்ல ஜூசியா இருக்கு அது புரண ஒரு பன் பன்னட ஒரு டெக்ஸ்சர்ல இருக்கு அந்த சுகர் தான் விஷயம் அந்த சின்னமன் சுகர் ஆட் பண்ணது ரொம்ப சூப்பரா இருக்கு டிஃபரண்டா இருக்கு தான டிஃபரண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பாத்துர்க்கேன் இது செய்யறது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கு என்ன ஒரு மெயின் விஷயம்னா செய்யறது எப்படினா செஞ்சு காட்டுனாரு சூப்பர் சூப்பர் மஸ்ட் ட்ரை வந்தா கட்டாயம் ட்ரை பண்ணுங்க ஃபுல்லா சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டோம் டேபிள் ஃபுல்லா ஃபுட் இருந்துச்சு எல்லாம் பாத்துるீங்க செஃப் நம்மளுக்கு ஸ்பெஷலா ரெண்டு டெசர்ட் செஞ்சு காட்டுனாரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சூப்பரா இருந்துச்சு நீங்களும் வந்தீங்கனா டெசர்ட்லாம் ட்ரை பண்ணலாம் பிரியாணி சாப்பிட்டோம் நிறைய சிக்கன் ஐட்டம் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல விஜய் ரொம்ப நல்லா இருந்துச்சு வயிறு ஃபுல்லா வர நிறைய சாப்பிட்டோம் டெசர்ட்லாம் சாப்பிட்டு ஏலாம தான் சாப்பிட்டோம் ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு டெசர்ட்லாம் நல்லா இருந்துச்சு ரைட் கெஸ்ட் வந்திருக்காரு थैंक यू சச்சின் थैंक यू எப்படி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்தீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு थैंक यू எனக்கு கூப்பிட்டது சரி गाइस நான் ஃபுல்லா இது அட்ரஸ் எல்லாமே நான் கீழ நான் போடுறேன் வந்து செக் பண்ணி பாருங்க स्कूप टीम आकम सब्सक्राइब பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க இந்த பிரதர் தி சேனலும் இருக்கு அந்த லிங்க் நான் கீழ போடுறேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவரே இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க விஜய் என்னையும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க அவனும் மட்டும் ஃபாலோ பண்ணாம விஜய் .vps மறுபடியும் தலைய சொல்லிட்டான் vijay_vps ரைட் சனாஸ் நா ஆபீஷியல் பேஜஸ் நான் கீழ போடுறேன் பிரைஸ் டீடைல்ஸ் மேனுவலா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் see you guys இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம் चनास के कटाये वांग है इनर फुट वीडियो मिट पड़ो सी यू बाय बाय बिहाइंड द कैमरा कुगन सो गाइस उधे फुट ब्लॉगर ला विन पड़ना वाले सचिन अधे मारे निंगलो विन पड़ना ला नेक्स्ट वीडियो ले हमारे पार्टिसिपेट पड़ना ला नरे फुट डाला साफ़ उठ पाकला उंगले एक्सपीरियंस निंगे शेयर पड़ना ला उंगले कोई चांस रखे डिस्क्रिप्शन लिंक पोर रहे क्लिक पड़ने कंटेस्ट ले पार्टिसिपेट पड़ना विन पड़ना नेक्स्ट நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சீ யூ சச்சின் பை பை थैंक यू